நேத்து பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்றாரு, காவிரி குண்டாறு திட்டத்தை செயல்படுத்தாமல் விட்டுவிட்டார்கள் திமுக அப்படின்னு திருவாரூர்ல சொல்லியிருக்காரு பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் செயலர், மாநில செயலாளர். விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய காவிரி குண்டாறு திட்டத்தை செயல்படுத்தாமல் விட்டுவிட்டார்கள், அதை அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன சொல்றாரு? அவருக்கு திட்டம்னா தெரியாது. காவேரி குண்டாறுனா உங்களுக்கு தீபகற்ப ஆறுகள் எல்லாம் இணைக்கிறது ஒண்ணு. அதில் நம்ம காவேரியில் நமக்கு வந்து இன்னும் தண்ணி வந்த திட்டத்தில் நமக்கு வரல. இருந்தால் கூட நாம் வந்து காவேரியிலிருந்து குண்டாறுவேரியிலையும் இணைக்கிற அந்த திட்டத்தை நாலு பகுதிகளாக போயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ அந்த காவேரியில் மாயனூர்லேருந்து புதுக்கோட்டை வரையும் நாங்கள் சென்று விட்டு கால்வா வெட்டிக்கிட்டு இருக்கோம். பாலகிருஷ்ணன் தெரியாது சார். இப்போ அந்த மாயனூர் கதவணி பிரச்சனையை அதை என்ன சரி செய்யலை, தண்ணி வீணாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதில் இல்லை, மாயனூரில் இது உங்களுக்கு முக்கொம்பில் அவங்க தான் பண்ணுது. நான் வந்து ரிப்பேர் பண்ணி ஓடுற அளவுக்கு வச்சுருக்கேன், அவங்க தான் செய்துட்டு போகிறது சார். முல்லை பெரியார் அணையில் வந்து 137 அடி நிரம்புறதுக்குள்ளவே தண்ணியை திறந்துட்டாங்க, அதுவும் கேரளாவுக்கு திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓ பண்ணி சொல்ல நீங்கள் சொல்லி வச்சுங்க சார். பிரளயம் ஏற்பட்ட மாதிரி தண்ணி வருது, 142 அடி தான் தண்ணி நிறுத்தலாம், ஆனால் அதுக்கு மேலே வருது. அவங்களும் பயப்படுறாங்க என்ன ஆகிடுமோன்னு. அதனால் எங்களுக்கு அதை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம தண்ணியை இப்படி திருப்பி அவங்க ஊர் பக்கம் விடுறோம், அவ்வளோதான். இப்போ 140 தண்ணி திருத்திடலாம், மிச்ச தண்ணி நாம் எடுக்கணும், நமக்கு எவ்வளோ தண்ணி எடுக்கணும் அப்போ தண்ணி வந்துடுது. அதனால் அதை விட்டுட்டு அவங்க பக்கம் வந்து அவங்க கேட்டாங்க விட்டோம். தமிழ்நாட்டில் புதியதாக மணல் குவாரி அமைக்க சுற்றுச்சூழல் துறை அனுமதி கொடுத்துருக்கு, எத்தனை குவாரி சார் கொடுத்துருக்காங்க? இன்னும் இல்லை, அது கலெக்டர்கள் பேசி பிறகு தான் அவங்க எத்தனை கொடுக்குறாங்க தான் நாங்கள் செய்ய முடியும்.